நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தேவி பிரியா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு சில நடிகை நடிகர்கள்லாம் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்கள சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்துருக்கணும்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவங்க தான் இவங்களும். ஏன்னா நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து இவங்களை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நிறைய சீரியல்ஸில் இவங்க வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க, ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. கலந்த கலவையான நடிப்பை தான் இவங்க கொடுத்துட்டு வராங்க. நடிப்பையும் தாண்டி இவங்க ஒரு நல்ல டான்சர், ஒரு பக்கம் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாடர்ன் வில்லியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. புது புது அர்த்தங்கள் சீரியலில் சன் டிவிலையும் நடிக்கிறாங்க. இது வரைக்குமே 60க்கும் மேற்பட்ட சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. 2-3 மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தல அஜித் அவர்கள் கூட சேர்ந்த ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும் அண்ட் எந்த சீரியல் பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இவங்க யார், இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இவங்க ஒரு பக்கா தமிழ் பொண்ணாக இருக்கிறதுனால தாங்க இவங்கள மதுரை ஸ்லாங்கில் வாய்ஸ் கொடுக்க வைக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஏன்னா இவங்களும் ஒரு மதுரை பொண்ணு தானாம். இவங்க December 23, 1982 மதுரையில் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தானா. செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்கை முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க. அண்ட் இவங்களோட தங்கச்சிக்கும் இவங்களுக்கும் 8 வயசு வித்தியாசமாங்க. அவங்களுடைய அம்மாவுடைய டெலிவரியை இவங்களே பார்த்துருக்காங்களாம். அதெல்லாம் பார்த்ததுனால தான் இவங்க ரொம்பவே பயப்படுவாங்களாம். இப்போ அவங்களுடைய அம்மா இல்லை, 2019 காலமாயிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. இவங்களுடைய ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மூர்த்தி கேரக்டர் பண்ற ஸ்டாலின் அவர்கள் இவங்களுடைய பிரதராங்க. ஆனா அது எந்த வகையில பிரதர் அப்படின்றத இவங்க சொன்னதே கிடையாது, பிரதர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தேனி, கம்பம் இந்த ஏரியால நிறைய பேர் இருக்காங்களாம். சினிமா ஆசை இவங்களுக்குள்ள எல்லாம் வரலங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கூல் எண்ட் ஆகும் போது, அதாவது 12th படிக்கும் போது, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த ஷார்ட் பிலிம்ல நீ நடிக்கிறியா அப்படின்ற கேள்வியும் இவங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. உடனே இவங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஆனது மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா இதுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் போக கூடாது, நடிப்பெல்லாம் வேணாம், நீ நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணு, குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை கனவு, இப்படி எல்லாம் சின்ன வயசுல இவங்களை அடிச்சிருக்காங்க. காலை உடைச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்னதான் அப்படி இருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணலாம், மதுரையில தானே ஷூட்டிங் அப்படின்ட்டு இவங்களும் மதுரையில ரொம்ப குக் கிராமத்துக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு சன்ஃபிளவர் தோட்டமும் இருந்திருக்கு, ரொம்ப சேரும் செகுதியுமா இருந்திருக்கு. அதுல தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வச்சிருக்காங்க. ரொம்பவே லோ பட்ஜெட்ல தான் எடுத்தாங்களாம். அதுலே தான் அந்த குழந்தை சீன்லாம் வந்ததாம். அதை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்துட்டாங்களாம். அந்த ஒரு ஷார்ட் பிலிம்காக இவங்களுக்கு அவார்டும் கிடைச்சிருக்குங்க. அந்த ஒரு அவார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, ராஜ்மோகன் சார் அண்ட் சுகாசினி. இவங்க 2 பேர் கையால அந்த அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராஜ்மோகன் சார், வாமா இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு, ஒரு படம் இருக்கு, நீ நடிச்சு கொடுத்துட்டு போமான்னு சொல்ல இவங்களும் 4 ஃப்ரெண்ட்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது வேற எந்த படமும் இல்லைங்க, மின்சார கனவு. இந்த படத்துல தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. இதுல இவங்க ஒரு டூப் பண்ணிருக்காங்களாம். ஏனி மேல ஆக்ட்ரஸ் கஜோல் நிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கான டூப்பை இவங்க தான் போட்டிருக்காங்களாம். இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படத்தை தொடர்ந்து இவங்களுக்கு தல அஜித் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுவும் வாலின்ற படத்துல தான் நடிச்சிருக்காங்க. அங்க ஒரு விஜயவா வந்திருப்பாங்க, அந்த சீன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அஜித் அவர்கள் இவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணாராம். சாப்பாட்டுக்கு வழி இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய முயற்சிகளை எப்பவுமே கைவிடக்கூடாது, தொடர்ந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரியா நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, இதை விட்டுறாதீங்க, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இப்படி அஜித் அவர்கள் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதை எல்லா இடங்களிலும் இப்போ வரைக்கும் ரொம்ப பெருமையாவே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாரதி ராஜா அவர்கள் கூப்பிட்டு இவங்களை நடிக்க வச்சிருக்காரு. அதுவும் போலீஸ் கெட்டப்லாம் கொடுக்கலாம், என்னடா இந்த பிள்ளை குட்டையா இருக்கு, ஹீல்ஸ் எல்லாம் போட வச்சுதான் இவங்கள போலீஸ் கேரக்டர் எல்லாம் பண்ண வச்சாங்களாம். ஷாட்ல பாரதி ராஜா அவர்கள் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு நடிச்சிட்டாங்களாம். உடனே அவர் கூப்பிட்டு, சரிம்மா நீ செகண்ட் ஷெட்யூலுக்கு வா, இது உனக்கு செட் ஆகாது. ஏன் சார் அவங்க கேட்க, நான் ஒண்ணு சொன்னா நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணா, நான் எதுக்கு டைரக்டரா இருக்கணும், ஒண்ணு நான் சொல்றத கேட்கணும்ட்டு ரொம்ப கிண்டலா பேசிட்டு இருந்தாராம். இருந்தாலும் நிறைய ஆஃபர்ஸ் இவங்களுக்கு வந்துட்டே தாங்க இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் மருது, கிடாரி, சீமராஜா இது போல நிறைய படங்கள்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுரை ஸ்லாங்ல நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்குமாம், சமைக்கவும் ரொம்ப பிடிக்குமாம். இவங்களுடைய லுக்குக்காகவே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய காஸ்டியூம்காக நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே இவங்களை சீனியர் சீனியர் சொல்லி சொல்லியே இவங்களுக்கு வாய்ப்புகளே இல்லாமலே போயிடுச்சாங்க. 2 வருஷம் சும்மா தான் இருந்தாங்களாம், ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். அந்த நேரத்துல தான் அவங்களுடைய அம்மாவும் இறந்துருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
இருக்காங்களாம். இப்ப அம்மா இருந்தாங்கன்னா ரொம்பவே பெருமையா பேசுவாங்க, மிஸ் பண்ற அம்மாவை. இப்படி கொஞ்சம் எமோஷனலாவும் ஆயிருக்காங்க, தொடர்ந்து இப்ப பிஸியா போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில நீங்க இவங்களுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சோம்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.